வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி நீங்கள் வந்து கீழ் வகுப்பில் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் கிராமரில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து சென்டென்ஸுடைய பகுதின்னு சொல்லுவோம் நம்ம அதை வாக்கியத்தினுடைய பகுதிகள் ஸ்பீச் என்ன இங்கே வாக்கியங்கள்னு சொல்லலாம் வாக்கியத்தை நம்ம வந்து பகுதியை பகுதியாக பிரித்தோம்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது ஓகே அதை நம்ம வந்து அந்த ஏன் வாக்கியத்தில் பகுதி ஏன் பிரிக்கணும் அப்படின்னா அப்போ தான் அந்த ஒவ்வொரு சொல்லினுடைய அதனுடைய பொருள் என்ன சொல்லுடைய பயன்பாடு என்ன யூசேஜ் எந்த இடத்துல எப்படி நம்ம வந்து வாக்கியத்தில் சொற்களை பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த சொல்லுடைய முக்கியத்துவம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் பேச படிக்க எழுத எல்லா வகையிலுமே பாட்ஷா ஸ்பீச்சை ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேசிக்னு சொல்ல முடியாது நீங்கள் பாட்ஸ் ஆஃப் நல்லா புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கிராமர் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாயிடும் அந்தளவுக்கு நீங்கள் பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக புரிஞ்சுக்கணும் இப்போ தமிழில் சொன்னோம்னா அப்போது ஒரு வினைன்னு சொல்லுவோம் வினை என்னது வெர்பு உதாரணமாக நீந்துதல் இல்லையா நீந்துதல் அப்படின்றது பார்த்தோம்னா நீந்து நீந்துதல் அப்படின்றது அது ஒரு வினை செயல் ஓகேவா அது வினைச்சல்னு சொல்லுவோம் அப்படியும் நீந்துதல் அப்படின்றது நான் நீந்தினேன் அவன் நீந்துகிறான் அவர்கள் நீந்துகிறார்கள் நீந்துவார்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வாக்கியத்தில் நீந்து அப்படின்றதோடைய ஒரு விளைச்சொல்லாக பயன்படுது இதுவே நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அந்த நீந்துதல் அப்படின்றத ஒரு பெயர்ச்சொலை மாற்றலாம் எப்படி மாற்றலாம் நீச்சல் எனக்கு நீச்சல் தெரியும் நீச்சல்ன்றது பெயர்ச்சொல் இல்லையா ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனக்கு வந்து பயிற்சொல்னு சொன்னோம்னா எனக்கு சேலம் தெரியும் எனக்கு தருமபுரி தெரியும் எனக்கு இந்த டேபிள் தெரியும் இந்த மாதிரி ஒரு பெயர்ச்சல் சொல்லணும் நம்ம நீச்சல் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல் நீந்துதல் அப்படின்றதே வினைச்சொல் அதான் இதான் நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லணும் நம்ம இப்போ நம்ம நீச்சல் எங்கே பயன்படுத்தலாம் நீந்துதல் எங்கே பயன்படுத்துகிறோம் வாக்கியத்தில் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் பார்த்தல் அப்படின்றது வினைச்சொல் அப்படின்னா பார்வை அப்படின்றது பெயர் சொல் பார்த்தல் நான் பார்க்கிறேன் அப்படின்றது வினைச்சொல் ஆகும் பார்வை என்பதை ஆறு என்பது பெயர்ச்சொல் ஆக வினைச்சொல் பெயர்ச்சொல் உரிச்சொல் ஓகேவா இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தில் இருக்கிற ஒரு வார்த்தைகளை வினை வேர்ட்ஸை நம்ம வந்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் பேட்டனை நம்ம சூஸ் பண்ணுறோம் பேட்டன் அடிப்படையாக நம்ம பார்க்கும்பொழுது ஒரு வாக்கியத்தினுடைய பேட்டர்ன் நம்ம சூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோடைய வகைக்கு என்ன அதோடய டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம் டெஃபினேஷன் முதல்ல பார்ப்போம் அப்புறம் வகைகளை பார்ப்போம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம டெஃபினிஷன் போவோம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்ற நம்ம வந்து முதல்ல பார்த்தோம் இப்போ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டெஃபினிஷன் பார்ப்போம் ஓகேவா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆர் த பேசிக் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு சொற்களோடைய அடிப்படை அமைப்பு தான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எப்படி நம்ம தமிழில் சொன்னோம்னா ஒரு சொல்னு வச்சுக்குவேன் அந்த சொல் என்ன சொல்ல இருக்கும் அந்த சொல் அப்படின்னா ஒரு பெயர் சொல் வினைச்சொல் உரிச்சொல் சொல் சொல்கிறோம் இல்லையா அதே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லணும் நம்ம தட் ஆர் யூஸ் இன் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது ஆல் தி வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மஸ்ட் பிலாங் டு ஒன் ஆர் த ஒன் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒன்னாகவோ அல்லது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீவாக இருக்கும் எல்லா வேர்டும் கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு வேர்டும் ஒரு சென்டென்ஸ் எடுத்தோம்னா சென்டென்ஸுக்குள்ள ஒவ்வொரு வேர்டும் கண்டிப்பாக பார்ட்ஸா ஸ்பீச் தான் இப்போ அடுத்து பாருங்க இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரெகக்னைஸ் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமானது அண்ட் ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் பல்வேறு ஒரு பல்வேறு மாறுபட்ட சில வார்த்தைகள் நம்ம வந்து நினைவுபடுத்திக் கொள்வதற்கும் அதை அடையாளம் காணுவதற்கும் பார்ட்ஸ் பயன்படுது ஸோ தட் வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிராமர் அதனால் நம்ம வந்து கிராமர் புரிஞ்சிக்க முடியும் அண்ட் யூஸ் த ரைட் வேர்ட் ஃபார்ம் இன் த ரைட் பிளேஸ் ஒரு சென்டென்ஸில் நம்ம வந்து எழுதும்போதோ பேசும் பொழுதோ ஆங்கிலத்தை பொறுத்தவரை இங்கே பேசும்பொழுதோ எந்தெந்த வார்த்தையில இங்கே பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது ஒரு பேட்டன் இருக்குது அந்த பேர்டனுக்கு ரொம்பவும் ரொம்பவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது வந்து வெரி யூஸ்ஃபுல் டு ஸ்பீக்கன் இங்கிலீஷ் அண்டு ரைட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ நம்ம மொத்தவங்க பேசுகிறாங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முக்கியம் பாட்ஸ்ஆஸ் ஸ்பீச்சது வந்து ஒரு பேஸ் மாதிரி அந்த பேஸ் இன்னும் ஏன் உங்களுக்கு வந்து இந்த பதிலை கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பாட்ஸா ஸ்பீச்சை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மற்ற கிராமர்லாம் எப்போ ஈஸியாகிடும் இப்போ இதை பற்றி நம்ம டைப்ஸ்லாம் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சினுடைய வகைகளை பார்த்து பார்க்குறப்போ ஆஃப் ஸ்பீச் அப்படின்றதுல நவுன் நம்பர் ஒன்

பிரதி பெயர் சொல் அப்ஜெக்டிவ் அப்படின்னா பெயர் உரிச்சொல் ஒரு பெயரை பற்றி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பெயர் உரிச்சொல் வேப்ஸ் அப்படின்னா வினைச்சொல் அட்பப் அப்படின்னா வினை ப்ரீ பொசிஷன் கன்ஜெக்ஷன்ஸ் இன்டர்ஜக்ஷன்ஸ் அது பின்னாடி வரை வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து முதல்ல நவுனை பற்றி பார்ப்போம் நவுன் நவுன் என்ன பெயர்ச்சொல் ஓகே என்ன 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 பெயர்னு பாருங்கள் எ நவுன் இஸ் அ நேம் ஆஃப் எதனோட நேம்னா பெயர் எதனுடைய பெயர் ஒரு பர்சன் பர்சன்னா நபர் ஒரு நபரினுடைய பெயர் நபரை யாராக இருக்க முடியும் பீப்புள் மக்கள் ஃபார்மர் ஃபார்மர்னா தொழில் செய்கிறவங்க விவசாயி மெக்கானிக் ஃபாதர் ஃபாதர் மதர் அங்கிள் ப்ரொஃபஷர் டீச்சர் டிரைவர்ஸ் டிரைவர் அப்புறம் பெயர் சொல் ராம் ராமா கோபால் கந்தசாமி இல்லையா அதே போல் இந்த மாதிரி நம்ம வந்து ஆண்கள் பெயர் பெண்கள் பெயர் ஆண்களுடைய பெயர் பெண்கள் ஆண்களுடைய பெயராக இருந்தாலும் சரி பெண்கள் பெயராக இருந்தாலும் சரி நம்ம எடுத்துக்கலாம் பிளேஸ் பிளேஸ்னால் இடத்து குறிக்கும் ஓஷன் பெருங்கடல் அப்புறம் தருமபுரி சேலம் திருவண்ணாமலை ஓகேவா ஊட்டி இந்த மாதிரி இடத்தினுடைய பெயர் போர்ச் சேலம் கொடுத்துருக்கேன் அப்புறம் கிளாஸ் ரூம் இதெல்லாம் நம்ம என்ன கிளாஸ் ரூம் அதாவது கிளாஸ் ரூம் ஸ்கூல் இதெல்லாம் நம்ம இடத்துடைய பெயர் குறிக்கும் திங்கு ஒரு பொருளின் பெயர் சிசர்ஸ் கத்திரிக்கோல் ஓகேவா ஜிராஃபி பெண்ணு ஸ்மைல்ஸ் பஸ் ஸ்கேட் போர்டு இதெல்லாம் வந்து என்னதெல்லாம் இதெல்லாம் வந்து திங்ஸ் திங்ஸ் ஓகேவா ஐடியா ஒரு கருத்து ஒரு கருத்துனா லவ் இன்ஸ்பிரேஷன் கரேஜ் ஆன்சியட்டி ஈகர்னஸ் ஹாப்பினஸ் இதெல்லாம் என்ன சொல்லணும் நம்ம எல்லாம் வந்து பயிற்சோன்னு சொல்வோம் பெயர்ச்சொல் அப்படின்றது ஒரு நபருடைய பெயர் இடத்தின் பெயர் ஒரு பொருளின் பெயர் ஒரு கருத்தின் பெயர் இதெல்லாம் நம்ம வந்து பெயர்ச்சோன்னு சொல்லுவோம் எடுத்தோம் ஒரு பேனா பென்சில் ஒரு பொருள் தானே இல்லையா அதெல்லாம் தீங்கில் வரும் இதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஓகேவா நவுன்சில் என்ன பகவாயிருக்கு பாக ப பல வகையான வகைகள் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் நவுன்ஸ் இருக்குது அதை இப்போ தேவையில்லை இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம் நவுன் என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் நீங்களும் என்ன செய்யலாம் நான் பர்சனுக்கு பர்சன் ஒரு நாலு ஒரு 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 பத்து எக்ஸாம்பிள் எழுதுங்களேன் ப்ளேஸ் ஒரு பத்து எக்ஸாம்பிள் திங் ஒரு பத்து எக்ஸாம்பிள் ஐடியா ஒரு பத்து ஓ ஒன்றுக்கும் ஒரு பத்து எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரைவர்க் பண்ணுங்க பார்க்கலாம் பண்ண முடியல இப்போ நான் நோன்றிதான் உங்களுக்கு புரிஞ்சுவிட நினைக்கிறேன் ஓகேவா தேங்க் யூ